செய்தி. வணக்கம். டிவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது அர்ச்சனா. சோளிங்கரில் நடைபெற்ற கொரோனா தடுப்பூசி முகாமை மாவட்ட ஆட்சித்தலைவர் கிளாஸ்டன் புஷ்பராஜ் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பாட்டிக்குளம் பகுதியில் தனியார் திருமண மண்டபத்தில் சோளிங்கர் பேரூராட்சி நிர்வாகம், கொடைக்கல் ஆரம்ப சுகாதார நிலையம், சோளிங்கர் டெம்பிள் சிட்டி ரோட்டரி சங்கம், சோளிங்கர் அகமுடை முதலியார் சங்கம் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த 18 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கான கொரோனா தடுப்பூசி முகாம் மிக சிறப்பாக நடைபெற்றது. முகாமை மாவட்ட ஆட்சித்தலைவர் கிளாஸன் புஷ்பராஜ் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது எத்தனை வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது, இதுவரை எத்தனை பேர் தடுப்பூசி போட்டுக் கொண்டுள்ளனர், மேலும் இதுவரை பேரூராட்சியில் இதுவரை எத்தனை முகாம் நடைபெற்றுள்ளது, இதில் எத்தனை பேர் தடுப்பூசி போட்டுக் கொண்டனர் என்ற விவரத்தை கேட்டறிந்தார். அப்போது வட்டாட்சியர் வெற்றிக்குமார், மருத்துவர் சுஜாதா, கிராம நிர்வாக அலுவலர் ஜானு மற்றும் மருத்துவத்துறையினர் உடனிருந்தனர். டிவி செய்திகளுக்காக விஜயபாஸ்கர்.